புதிதாய் புத்தந்த அழகான காலை பொழுதுல உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல மிக்க மகிழ்ச்சி. இது நேரம் நல்ல நேரம் நிகழ்ச்சி. ரவியும் நீ, அனலும் நீ, ரவியும் நீ, மதியும் நீ, மண்டலமிரண்டேழும் நீ, ஈசனே சிவகாமினேசனே, எமையின்ற தில்லை வாழ் நடராஜ பெருமானே. ஆதி அந்தமில்லா ஜோதி வடிவான அண்ணாமலையானின் பாதார விந்தங்களை போற்றி வணங்கி இன்றைய நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில வாழ்வில் வெற்றி மற்றும் வாஸ்து குறித்த நிறைய சுவாரஸ்யமான விளக்கங்களை பகிர்ந்துக்கிறதுக்காகவே இங்க வருகை தந்திருக்காங்க ஸ்ரீ அழகர் வாஸ்து நிறுவனர், மாற்றுமுறை மருத்துவர், மலர் மருத்துவர், ரேக்கி ஹீலர், டாரட் ஜோதிட ஆலோசகர், மிருகநந்தி நாடி ஜோதிடர் போன்ற பல சிறப்பம்சங்களை தன்னகத்தை கொண்ட டாக்டர் சஷ்டி ஸ்ரீ டி சரவணாதேவி அவர்கள். உங்களுடைய சந்தேகங்களையும் நீங்க எங்களுக்கு கால் பண்ணி கேட்கலாம். கால் பண்ண வேண்டிய எண்கள் 044-4595-9655. வணக்கம் அம்மா நற்பவி. வணக்கம் அம்மா நற்பவி. வாழுகின்ற காலம் எல்லாம் வளமாக செய்பவளே தேவி உந்தன் திருவடிகள், தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா, தினம் பணிவோம் பச்சையம்மா. அன்பு நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். எனக்கு இந்த அரிய கலையை கற்றுத்தந்த எனது குருவை வணங்கி இந்த நிகழ்ச்சிக்குள் அடியெடுத்து வைப்போம். வாழ்க வையகம், வளர்க விவசாயம், ஆண்டாள் நாச்சியார், திருவடிகளே சரணம், யோகிராம் சுரத்குமார். நற்பவி நற்பவி நற்பவி, உலகெங்கும் நற்பவி ஒளிக்கட்டும், அனைவரது வாழ்வும் செழிக்கட்டும். நன்றி நற்பவி. சொல்லுங்கம்மா. அம்மா, உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்து வந்து ரொம்பவே பிரத்யேகமா வித்தியாசமா இருக்குங்கம்மா. ஏன்னா ஜென்ரலா வாஸ்து அப்படின்னு பார்த்தாக்க நார்த் சவுத் ஈஸ்ட் வெஸ்ட், அங்க இருக்கக்கூடிய நார்த் ஈஸ்ட் நார்த் வெஸ்ட் சவுத் ஈஸ்ட் சவுத், இதை வச்சுதான் வந்து அவங்க வந்து கால்குலேட் பண்ணுவாங்க. ஆனா நீங்க புதுசா கிராவிட்டி அப்படின்னு ஒரு விஷயத்தை கொண்டு வரீங்களேம்மா. உங்களுடைய ஸ்ரீ அழகர் வாஸ்துவின் அடிப்படை விதிகள்ல ஏதாவது வாஸ்துக்கும் இதுக்கும் மாற்றங்கள் இருக்கா? இது வந்து மாடர்ன் வாஸ்து அப்படின்னு அங்க சொல்லலாமா? நிச்சயமா. நீங்க சொன்ன மாதிரி கிராவிட்டி அப்படிங்கறத விட இது வந்து இருப்பியல் அப்படிங்கிற ஒரு சப்ஜெக்ட் தான் நம்ம இப்ப பண்ணிட்டு இருக்கோம். இது வந்து ரொம்ப ஒரு புது, நீங்க சொல்ற மாதிரி இது ஒரு மாடர்ன் வாஸ்து தான். இப்போ வந்து நம்ம வந்து ஏற்கனவே வந்து வீட்டுக்குள்ள 8 திசைகளை வச்சு நம்ம வந்து வாஸ்து அப்படிங்கிற விஷயத்த நிறைய நம்ம சொல்லியிருக்கோம், நிறைய பேசியிருக்கோம். ஆனால் அந்த இடத்துல போயிட்டு நம்ம வந்து ஒரு கிராவிட்டி செக் பண்றது அப்படிங்கிறது, ஒரு சுற்றுப்புற வாஸ்து ஒரு வீட்டுக்கு ஒரு மனைக்கு எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து நிறைய இப்போ வந்து ஆய்வுகள் போயிட்டு, என்னோட குருநாதரோட ஆலோசனையோட இதை நான் செய்துட்டு இருக்கிற இந்த விஷயம் பார்த்தீங்கன்னா ரொம்ப மாபெரும் வெற்றியை கொடுக்குற ஒரு அமைப்பா இருக்கு. அதாவது வீட்டுக்குள்ள வாஸ்து எப்படி இருந்தாலும் அதை சரி பண்றதுக்கு முன்னாடி சுற்றுப்புற வாஸ்து வந்து ரொம்ப ஈஸியாக சரி பண்ண முடியும். அதை சரி பண்ணும்போது நிச்சயமாக எல்லா நிலைகளுமே அவங்களுக்கு முன்னேற்றத்தை கொடுக்க முடியும். ஒரு சின்னதாக ஒரு விஷயம் செய்து அவங்களுக்கு அதில் ரிசல்ட் கிடைச்சிருச்சுன்னா வீட்டுக்குள்ளே எவ்வளோ பெரிய விஷயம் இடித்து செய்யணும் அப்படின்னாலும் செய்யறதுக்கு தயாராகிறாங்க. ஏன்னா அந்த டேஸ்ட் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்கணும். அந்த ஒரு விஷயம் செய்தால் நமக்கு வந்து ஒரு சேஞ்சஸ் வரும், ஒரு மாறுதல் நிச்சயமாக நமக்கு கிடைக்குங்கிற நம்பிக்கையே நிச்சயமாக இந்த இருப்பியல் கொடுத்துட்ருக்கு. இதற்கு நம்ம முக்கியமாக நம்ம பண்ணுற விஷயம்னு பார்த்தீங்கன்னா கிராவிட்டி செக் பண்ணுறது, சுற்றுப்புற வாஸ்து அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் கவனத்தை வைக்கிறோம். அதாவது ஒரு மனைக்கு வெளியில் என்ன சுற்றுப்புறம், வடக்கு கிழக்கு எப்படி இருக்கு, தாழ்வா இருக்கா, மேற்கு தெற்கு மேடா இருக்கா அப்படிங்கிற ஒரு அமைப்பும், அந்த இடத்துல அந்த சோர்ஸ் அந்த இடத்துல எப்படி கிடைச்சிட்டு இருக்கு, அந்த மனைக்கு தெருக்குத்து அந்த இடத்துக்கு எப்படி வந்துட்டு இருக்கு, இது போன்ற நிறைய விஷயங்களை என்னோட குருநாதரோட ஆலோசனையோட நிறைய நான் வந்து இதை பண்ணிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா இருக்கு. அது வந்து அந்த விஷயத்தை, அதாவது சுற்றுப்புற வாஸ்து சரி பண்ணும், எளிமையா சரி பண்ணலாம். அதை சரி பண்ணும்போது அடுத்ததான் வீட்டுக்கு உள்ள வரும் செட்பேக்னு சொல்றோம். வீட்டுக்கும் வீட் காம்பவுண்டுக்கு இடையில உள்ள பகுதியில் என்ன சேஞ்சஸ் பண்ணலாம் அப்படிங்கிறது, இதுவும் சரி பண்ணும்போது நல்ல முன்னேற்றம் அவங்களுக்கு வருது. அதன் பிறகுதான் வீட்டுக்குள்ள கரெக்ஷன்ஸ். ஏன்னா இந்த ரெண்டு விஷயத்த சிம்பிளா அவங்களுக்கு ரிசல்ட் எடுத்து கொடுக்கும்போது நிச்சயமா வீட்டுக்குள்ள நிறைய என்ன இடிச்சு நீங்க செய்ய சொன்னாலும் செய்யறதுக்கு மக்கள் தயாராகிடுறாங்க. ஆனா இது வரைக்கும் நான் வந்து நான் இதுக்கு முன்னாடி சொல்லிட்டு இருந்த விஷயங்கள் வந்து ஒரு ஜன்னலை இடிச்சு வைக்கணும்னா கூட ரொம்ப யோஜனை பண்ணுவாங்க. இப்ப வந்து இந்த சுற்றுப்புற வாஸ்துல சிம்பிள் கரெக்ஷன்ஸ் பண்ணும்போது அவங்களுக்கு ரிசல்ட் கிடைக்கிறதுனால முழுமையா வீட்டை வாஸ்துப்படி மாத்துறதுக்கு தயாராகிறாங்க. இது வந்து என்னன்னா வந்து ஒரு வடகிழக்குல தான் நம்ம வச்சிருக்கோம், என்ட்ரன்ஸ் வச்சிருக்கோம், வடகிழக்குல ஜன்னல் வச்சிருக்கணும்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. ஆனா அந்த இடத்துல போயிட்டு அந்த டைரக்ஷன்ஸ் வந்து நம்ம பார்க்கும்போது அது வந்து ட்ரூ நார்த் காட்டுதான், அந்த மலை எந்த பக்கம் திரும்பி இருக்கு அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி அதை கரெக்ஷன் பண்ணும்போது தான் நிச்சயமா சில இடங்கள்ல வந்து சவுத் சைட்ல கூட அடுப்பு வர மாதிரி இருக்கும், அதை வந்து சவுத் ஈஸ்ட் ஈஸ்டுக்கு மாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து அந்த டைரக்ஷன்ஸ் நம்ம வந்து கரெக்ட் பண்ணி அந்த டைமென்ஷன்ஸையும் கரெக்ட் பண்ணி அவங்களுக்கு கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா இவ்வளவு நாள் இல்லாத வெற்றி நிச்சயமா கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை அவங்களுக்கு வருது. இமீடியட்டா அதை வந்து உங்களுக்கு கிடைக்க ஆரம்பிச்சிருது. இதுதான் உறுதியான விஷயம். இது நற்பவியின் துணையோடு ஆரம்பிச்சிருக்க இந்த விஷயம் வந்து மிக பிரம்மாண்ட அளவில் போயிட்டு இருக்கு, ரொம்ப சிறப்பா இருக்கு. எல்லா இடத்துங்களையுமே வெற்றிகளை, மாபெரும் பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றியை கொடுக்கிற ஒரு விஷயமா இருக்கு. நன்றி நற்பவி, இந்த விஷயத்தை எனக்கு கொடுத்த பிரபஞ்சத்திற்கும்
எனது குருநாதருக்கும் எனது மனமார்ந்த நன்றிகள். கிராவிட்டி இஸ் ஈக்குவல் டு பாசிட்டிவிட்டி அப்படின்னு அழகான விளக்கம் கொடுத்தீங்கம்மா. கிராவிட்டி காம்பஸ்னு சொல்லும்போது இன்னும் நிறைய கேள்விகள் தோணுது. ஒரு நேயர்கிட்ட பேசிட்டு நம்ம தொடர்ந்து பேசுவோம். வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சொல்லுங்கம்மா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம்மா, வாழ்க நற்பவி, சொல்லுங்கம்மா. சரிங்கம்மா, பொண்ணு எத்தனாவது பொண்ணு உங்க வீட்டுல? ரெண்டாவது பொண்ணுமா. சரிங்கம்மா, வீட்டோட தென்கிழக்கு தெற்கு பகுதியா கவனிக்கணுங்கம்மா. அந்த தென்கிழக்கு பகுதியில தெற்கு சார்ந்த பகுதி, வாஸ்துப்படி கவனிக்கப்பட வேண்டிய பகுதி. அந்த பகுதியில என்ன இருக்குன்னு பார்த்தா, அந்த இடத்தோட கிராவிட்டி செக் பண்ணி சரி பண்ணோம்னா நிச்சயமா திருமணம் நடக்கும். இதற்கு இப்போதைக்கு நீங்க வழிபாடு அப்படின்னு பாத்தீங்கன்னா, காஞ்சி காமாட்சி அம்மன் வழிபாடை மேம்படுத்துங்க. தொடர்ந்து தீபம் ஏற்றி ஒவ்வொரு செவ்வாய் தோறும் அம்பால பிரார்த்தனை பண்ணுங்க. இதற்கு இந்த வீட்டை வாஸ்துப்படி மாற்றக்கூடிய வாய்ப்பை இரையாற்றல் கொடுக்கும். நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம்மா, நான் சரண்யா, நான் திண்டுக்கல்ல இருந்து சின்னாலவெட்டியில இருந்து அமுதா பேசுறேன்மா. அமுதாமா, வணக்கம்மா, நல்லா இருக்கீங்களா? வணக்கம்மா. வணக்கம் சரணி அம்மா, கோடான கோடி நன்றி. நாங்க கேட்க வேண்டிய கேள்விகளை நீங்க எல்லாம் கேட்கறதுனால எங்களுக்கு மன நிறைவோட இருக்கேம்மா. அமுதாம்மா, உங்களுடைய வாழ்த்துக்களுக்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. அம்மாட்ட பேசுங்க. வணக்கம்மா. வணக்கம் அமுதா. நற்பவி, வாழ்க நற்பவி, சொல்லுங்க. என் பேர்ல ஒரு கவர்மெண்ட்ல இலவசமா கொடுத்த இடத்துல வாஸ்து பண்ணி 6 மாசம் ஆகுதுமா. சரிங்கம்மா. அந்த இடத்துல ஒரு சொந்தமா வீடு கட்டணும்னு ஒரு இறையருள் கிடைக்கணும்னு நினைக்கிறேன். இப்ப 15 வருஷம் கழிச்சு மயம்பேர்ல உள்ள சொந்த பூர்வீக மாமனார் வீட்டுலதான் இருக்கேன். வாஸ்து குறைபாடு உள்ள வீடுதான், இருந்தாலும் மனநிறைவோட இருக்கிறேன். இந்த இது ரெண்டும் நிறைவேறணும்னா. நிச்சயமா. இப்போ இந்த நீங்க வாஸ்து பண்ண அப்படிங்கறதுல, இந்த வாஸ்து நாள் அன்னைக்கு பூஜை போட்டீங்களா? இல்லங்கம்மா, சாதாரண நாள்லதான், ஒரு முகூர்த்த நாள்லதான் வரும். அந்த இன்ஜினியர் தான், அந்த பிளான் பண்ணி வீடு கட்டி கொடுக்கற இன்ஜினியரே அவரே தான் பண்ணாரு. எந்த அளவுக்கு பில்டிங் வந்திருக்குங்கம்மா? இன்னும் ஆரம்பிக்கவே இல்லங்கம்மா, அதான் பூஜை மட்டும் போட்டுட்டு நிறுத்திட்டீங்க. விருதாச்சலம் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணத்துல உள்ள பூவராக பெருமாள் கோவிலுக்கு உங்க பிளாட்டோட உங்க இடத்தோட வடகிழக்குல 5 பிடி மண் எடுத்துக்கோமா. ஒரு மஞ்சள் கலர் துணியில வச்சு அந்த கோவிலுக்கு போயிட்டு வாங்க. சிரமம் பாக்காதீங்க, நான் ரொம்ப தூரத்துல இருக்கேன். எந்த காரணமும் சொல்லக்கூடாது. ஒரு ஏதாவது ஒரு கேள்வி கேட்டுறீங்க, அதுக்கு ஒரு பதில் நம்ம சொன்னோம்னா அடுத்தது இந்த நிகழ்ச்சி முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களால முடியாது, இன்னும் கொஞ்சம் சின்னதா ஒரு தீர்வு கொடுங்க, இது போல எல்லாம் கேட்க கூடாது. நீங்க உங்களோட விஷயம், உங்களோட கர்மாப்படி உங்களுக்கு ஏற்பட்டிருக்கிற விஷயம் எந்த அளவுக்கு பெருசோ அந்த அளவுக்கு தான் நீங்க செய்யக்கூடிய வழிபாடுகளும் பெருசா பண்ணிதான் ஆகணும். எத்தனை நாள் பண்ணணும்னு கேட்காதீங்க. இப்ப நீங்க இது செய்யறது ஒரு முறை செய்தால் போதும். இப்போ அதாவது உங்க மனையோட வடகிழக்குல ஒரு செவ்வாய் கிழமையில காலை 6-7 அல்லது மதியம் 1-2 செவ்வாய் ஹோரையில ஒரு மஞ்சள் கலர் துணியில 5 பிடி மண் எடுங்க. யார் பேர்ல அந்த மனை நிலம் இருக்கோ அவங்க எடுக்கணும். அந்த மண்ணை எடுத்து அந்த கோவிலுக்கு விருதாச்சலம் பக்கத்துல ஸ்ரீமுஷ்ணத்துல உள்ள பூவராக பெருமாள் அப்படிங்கிற இந்த சன்னிதானத்துக்கு நீங்க போயிட்டு இந்த மண்ணை கொடுத்தீங்கன்னா அங்க வந்து பூஜை பண்ணி கொடுப்பாங்க. அதன் பிறகு அந்த மண்ணை கொண்டு போய் வச்சு பூஜை போட்டு வடகிழக்குல எடுத்த இடத்துலயே ஒரு குறிப்பு வச்சுட்டுவாங்க. அந்த இடத்துலயே அந்த மண்ணை சேர்த்துட்டு வேலையை ஆரம்பிங்க. நிச்சயமா மிக சிறப்பான வாஸ்துப்படி நல்ல இடம் அமையுமா, நல்ல மனை அமையும், வீடு அமையும் உங்களுக்கு. நன்றி நற்பவி. நற்பவி, வாழ்க நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. ஆமா, நீங்க காம்பஸ் அப்படின்னு சொல்லும் போது இப்பெல்லாம் பாத்தீங்கன்னாக்கா டெக்னாலஜி பயங்கரமா அட்வான்ஸ் ஆயிருக்குமா. இங்க மொபைல்லயே காம்பஸ் வந்து நாங்க டவுன்லோட் பண்ணி வச்சுக்க முடியும். இப்ப டைமென்ஷன் சொல்றீங்க, அது வந்து கூகுள்ல இல்லாதது எதுவுமே கிடையாது, உலகமே அதுக்குள்ள இருக்கு அப்படின்னு சொல்லலாம். அதை வச்சு நாங்க கண்டுபிடிச்சுக்கிறோம். இப்படி எங்க வீட்டை நாங்களே சரிப்படுத்திக்கலாமா, இல்ல உங்ககிட்ட தான் வரணுமா? நிச்சயமா, அதாவது வாஸ்து கன்சல்டன்ட் தான் அதை வந்து, அந்த இருப்பியல் படித்த வாஸ்து கன்சல்டன்டால தான் அதை சரி பண்ண முடியும். அதாவது டைரக்ஷன்ஸ் பாக்குறோம், நார்த் பாக்குறோம், அது வந்து ட்ரூ நார்த்தா இருக்கா, ரைட் சைடு திரும்பி இருக்கா, லெப்ட் சைடு எவ்வளவு டிகிரி திரும்பி இருக்கு, இது போன்ற விஷயங்கள் நிச்சயமா இந்த இருப்பியல் மூலமாக நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நன்றி நற்பவி.
அம்மா, குட்டியா நாங்க ஒரு தொழில் பண்ணாலும் சரி, இல்ல திருப்பூர் மாதிரியான இண்டஸ்ட்ரியல் ஏரியால, திருப்பூர் மட்டும் இல்ல உலகெங்கிலும் இருக்கக்கூடிய இண்டஸ்ட்ரீஸ்ல மிகப்பெரிய பிரம்மாண்டமான இண்டஸ்ட்ரியா இருந்தாலும் சரிம்மா, லேபரர்ஸ் ப்ராப்ளம் அப்படிங்கிறது நிறையவே இருக்கு. எங்க இண்டஸ்ட்ரிக்கு தேவையான தகுதி உள்ள லேபரர்ஸ் கிடைக்க மாட்டேன்றாங்கம்மா. அப்படியே கிடைத்தாலும் அவங்க நிலைத்து நிற்க மாட்டேன்றாங்க. ஃபேக்டரியில வந்து நிறைய யூனியன் ப்ராப்ளம், இல்லைன்னா ஸ்ட்ரைக், இல்லைன்னா ஃபேக்டரிஸ் நிறைய தீப்பற்று எரியக்கூடிய விஷயங்கள் கூட நடக்குதம்மா. இதற்கும் வாஸ்துக்கும் சம்பந்தம் உண்டா? நிச்சயமா சம்பந்தம் உண்டுமா. இந்த விஷயத்தை வந்து நிச்சயமா நம்மளோட இருப்பியல் மூலமா நிரந்தரமான தீர்வு, எப்பவுமே அந்த இடத்துல தொழிலாளர்கள் சிறப்பா மகிழ்ச்சியா வேலை செய்யற அமைப்பை ஏற்படுத்தி கொடுக்க முடியும். அந்த இடத்தோட தென்கிழக்கு சார்ந்த தெற்கு பகுதி, அதாவது சவுத் சவுத் ஈஸ்ட்ல ஏதாவது என்ன இஷ்யூ இருக்கு, கிராவிட்டி எப்படி அந்த இடம் வாங்கிட்டு இருக்கு, அந்த இடத்தோட சோர்சஸ் எப்படி இருக்கு அப்படிங்கிறத செக் பண்ணி அந்த செட்பேக்கை சரி பண்ணணும் அப்படின்னா நிச்சயமா இதற்கு நிரந்தர தீர்வு எந்த பரிகாரமும் இல்லாமலே சரி செய்து கொடுக்க முடியும். அதே போல தீ விபத்துன்னு பாத்தீங்கன்னா தென்கிழக்கு கிழக்கு சார்ந்த பகுதியை நம்ம வந்து அதை செக் பண்ணி கரெக்ட் பண்ணா நிச்சயமா நீங்க சொன்ன இந்த ரெண்டு விஷயங்களுக்கும் நிரந்தர தீர்வு கொடுக்க முடியும். நன்றி நற்பவி, வாழ்க நற்பவி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், நேப்பில் இருக்கீங்க, சொல்லுங்க ஐயா, உங்க கேள்விகள் அம்மாட்ட கேளுங்க. வணக்கம் மேடம், முதல்ல என்னோட வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன் மேடம் உங்க ப்ரோக்ராம்க்கு. நன்றி நற்பவி. நற்பவி, வாழ்க நற்பவி, சொல்லுங்க தம்பி. உங்க ப்ரோக்ராம் பார்த்தா நம்பர் ஆரம்பிச்சேன், வேலை இல்லாம இருந்து கொஞ்சம் வேலை கட்டி வேலைக்கு போயிட்டு இருக்கேன். ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இந்த மாதிரி ஃபீட்பேக் வேணுங்கிறதுக்காக தான் இவ்வளவு நம்பர்ஸ் சொல்றேன். நிச்சயமா இனி பிரம்மாண்ட வளர்ச்சி, பிரம்மாண்ட விஸ்வரூப வெற்றி எல்லாருக்குமே கிடைக்கும். இந்த கிரிகோரி கிருபோவாய் என்னோட குருநாதரோட நம்பர்ஸ் ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமா பெரிய வெற்றி எல்லாருக்குமே காத்திருக்கிறது, நம்பிக்கையோட செய்யுங்க. சொல்லுங்க மேடம். வேலைக்கு போட்டு டூ வீலர் ட்ரை பண்றோம், கடைகள் இருந்துட்டே இருக்கு மேடம், அதுக்கு ஏதாவது பண்ண முடியுமா மேடம்? நிச்சயமா 741 அப்படிங்கிற 741 அப்படிங்கிற அந்த நம்பரை சேன் பண்ணுங்க. இப்ப அடுத்ததான் ஒரு விஷயம் சிறப்பா சொல்ல போறேன், அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணுங்க. எல்லாத்துலயுமே விஸ்வரூப வெற்றி. நன்றி நற்பவி. அழைப்பிற்கு நன்றி நற்பவி. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க, யார் பேசுறீங்க? வணக்கம், இணைப்புல இருக்கீங்க. ஓகே அம்மா, இப்போ ஜாதகம் ஒரு பேஸா வச்சு ஒரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கா, இல்ல அதுல இருக்கக்கூடிய கர்ம வினைகளை கூட நீங்க சொல்ற அந்த நம்பர்ஸால முறியடிக்க முடியுமா? நிச்சயமா, அதாவது கர்மா அப்படிங்கிறது ஒரு விஷயம் நிச்சயமா உண்மை, ஜாதகமும் உண்மை. ஆனால் வந்து நம்ம எந்த விஷயத்துலையுமே நம்ம முயற்சி பண்ணாமல் இருக்கக்கூடாது, நம்ம தன்னம்பிக்கை எந்த இடத்துலையுமே இழக்கக்கூடாது. அதாவது ஆத்து மணலில் எண்ணெய் விளக்கெண்ணெயை தடவிக்கிட்டு ஆத்து மணலில் உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும் அப்படிங்கிறது ஒரு கான்செப்ட்டு. ஆனால் அதுக்காக நம்ம உருளாமே இருக்க முடியாது, உருண்டு தான் பார்ப்போமே, ஒட்டுற வரைக்கும் ஒட்டுட்டுமே, நம்மளோட முயற்சி நல்லது தானே. அதனால எல்லா இடத்துலையுமே தன்னம்பிக்கை முயற்சி அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கொண்டு வரும்போது இந்த கர்மாவை ஓரளவு இல்ல பெருமளவு குறைக்க முடியும் நம்மளால, நம்மளோட புத்திசாலித்தனத்தோட. நிச்சயமா இது நிதர்சனமான உண்மை, எல்லாருமே இது போல பண்ணும்போது விஸ்வரூப வெற்றி. அற்புதமான விளக்கம்மா. நாங்க தன்னம்பிக்கை முயற்சி விடாமுயற்சியோட போராடினாலே போதும் இல்லைங்களா? எதுக்கு நாங்க உங்ககிட்ட வந்து வாஸ்து பாக்கிறோம், நீங்க சொல்ற நம்பர்ஸ் எழுதணும்? நிச்சயமா வாஸ்து பார்த்து, வாஸ்து பாக்கலன்னா அங்க பஞ்சபூத சக்தி, அங்க இருப்பியல் உங்களுக்கு இடத்துக்கு கிடைச்சிட்டு இருக்கிற அந்த ஆற்றல் கிடைக்கல அப்படின்னா நீங்க பண்ற முயற்சிகள்லாம் அடுத்தடுத்த, இப்ப சொன்னாரு இல்லைங்களா, நீங்க நம்பர் சொன்னதை வச்சு எனக்கு வேலை கிடைச்சிது, அந்த வேலைக்கு போறதுக்கு ஒரு தடைகள், இந்த மாதிரி இதெல்லாம் அவங்களோட கர்மா. ஒரு நம்ம வரும், நம்ம வந்து பிறக்கும் போதே நமக்கு இதுதான் நம்மளோட வாழ்க்கை, நம்மளோட கர்மா இதுதான் அப்படின்னு, நம்ம இந்த நேரத்துல ஒரு குழந்தை பிறக்கிறது பிறக்கணும் அப்படின்னா கூட அந்த குழந்தை தான் முயற்சி பண்ணி வெளியில வருது. அப்ப வந்து அந்த மாதிரி எல்லா விஷயத்தையும் தீர்மானிக்கிறது நமக்குள்ள இருக்கிற இந்த ஆத்மா. அப்ப அந்த ஆத்மாவை சிறப்படை வைக்கிறதுக்கு பல அறிஞர்கள் இன்னைக்கு உலகம் முழுக்க நிறைய விஷயங்களை எடுத்து அவங்கவுங்க பாணியில அவங்கவுங்க ஒரு தனித்துவமா ஆராய்ச்சி பண்ணி மக்களுக்கு கொடுத்து அதை வழிகாட்டுறாங்க. அதுல வந்து எந்த விஷயம் நமக்கு சரியா வருதோ அதை நம்ம எடுத்து செய்யும் பொழுது நிச்சயமா மாபெரும் வெற்றி, விஸ்வரூப வெற்றி. அற்புதமான விளக்கம்மா. நம்மளுடைய முயற்சியால கிடைக்கக்கூடிய வெற்றியை நம்ம அனுபவிக்க முடியாம செய்யக்கூடிய தடைகளை தகர்த்தெறியக்கூடிய அற்புதமான ஒரு வழிதான் இந்த வாஸ்து நம்பர்ஸ் அப்படின்னு. நம்பர்ஸ், அஸ்ட்ராலஜி, டாரட், ஜோதிடம், எந்த மாதிரி எல்லாம் நிறைய விஷயங்கள் அவங்கவுங்க பாணியில ஒரு தனித்துவமா ஒரு விஷயத்த எளிமையா மக்கள் ஜெயிக்கிறதுக்காக அறிஞர்கள் கொடுத்திருக்காங்க. அந்த அந்த விஷயத்த நம்ம ஃபாலோ பண்றாங்க. மிகவும் பயனுள்ள தகவல் சொன்னீங்கம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர நேப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஹலோ, வணக்கம் அம்மா, யார் பேசுறீங்க? சரவண மேடம், ரொம்ப நன்றி மேடம் உங்களுக்கு. குட் மார்னிங் மேடம். வெரி குட் மார்னிங்மா. உங்க பேர் சொல்லுங்கம்மா. நான் கோம்பேட்டையில இருந்து தனலட்சுமி பேசுறேன். தனலட்சுமி அம்மா, உங்களுடைய அன்பிற்கு என்னுடைய சிரம் தாழ்ந்த நன்றிகள் அம்மா. அம்மா கிட்ட உங்களுடைய கேள்விகளை கேளுங்க. நற்பவி, தனலட்சுமி சொல்லுங்க. வணக்கம்மா. வணக்கம் சொல்லுங்க அம்மா. கோடான கோடி நன்றி அம்மா உங்களுக்கு. நான் இந்த வாஸ்து உண்மையா என்னன்னு உங்களை வச்சுதான் நான் தெரிஞ்சுக்கணும். நன்றிங்கம்மா. இயற்கைக்கு நன்றி சொல்லுங்க. சொல்லுங்க
அம்மா இது வந்து வாஸ்து பிரகாரம் வீடு இல்ல, எனக்கு தெரியுது நீங்க சொல்ற விஷயம் எல்லாம். எங்க வீட்டுல தென்கிழக்கு வந்து லெட்டின் பாத்ரூம். உங்க கேள்வி மட்டும் சொல்லுங்க, உங்க கேள்வி மட்டும் தயவு செஞ்சு சொல்லுங்க. கடன் பிரச்சனை அம்மா, இது தீர்றதுக்கு எனக்கு ஒரு வழி சொல்லுங்கம்மா. ஒவ்வொரு வாரமும் கடனுக்கு பண இருப்புக்கு நிறைய விஷயங்கள், செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை ரெண்டு நாளும் நம்மளோட வீடியோஸ் வந்து புதுயுகம் டிவி யூடியூப் சேனல்ல வந்துட்டு தான் இருக்கு. நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்கேன். இருந்தாலும் இன்னைக்கு நீங்க கேட்டதுக்காக இந்த தென்கிழக்கை நிச்சயமா நீங்க சரி பண்ணணுங்கம்மா. வாஸ்துப்படி முயற்சி பண்ணுங்க. நம்ம வந்து பரிகாரத்துக்குள்ளேயே பரிகாரத்திலேயே வாழணும்னு நினைக்காதீங்க. இந்த சின்ன சின்ன டிப்ஸ் சொல்றது எதுக்குனால அப்படின்னா, அந்த விஷயத்த ஃபாலோ பண்ணி ஒரு சின்ன ஒரு சேஞ்சஸ் வரும்போது அந்த வாஸ்து நிரந்தரமா செஞ்சா நிரந்தர வெற்றி அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த விஷயங்கள் நம்பர்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இருக்கேன். நிச்சயமா போன வாரம் நான் சொன்ன அதே நம்பர் தான், 1996211147. இந்த நம்பரை நீங்க எழுதுங்க, நிச்சயமா மிராக்கிள் நடக்கும். ஒரு பண பொருளாதாரத்துல ஒரு முன்னேற்றம் எல்லாருக்குமே கிடைக்கும். இதை ஃபாலோ பண்ணுங்கம்மா. நன்றி நற்பவி. வாழ்க நற்பவி. அம்மா, ஒரு சிலரால மட்டும்தான் கோடீஸ்வரரா வாழ முடியுமா? ஏமா, எங்களால எல்லாம் அந்த மாதிரி வாழ முடியாதா? ஆடு மாடு மேய்க்கிற நாங்களும் அம்பானி ஆகணுமா? அதற்கு ஒரு வழி சொல்லுங்க. அம்பானி கதையவே எடுத்துருவோம் இன்னைக்கு. நீங்க வந்து அனில் அம்பானி, முகேஷ் அம்பானி கேள்விப்பட்டிருக்கீங்க. அவங்களோட அப்பா திருபாய் அம்பானியும் நீங்க எல்லாருக்கும், நிறைய பேருக்கு அவரோட வரலாறு என்னன்னு தெரியும். அதாவது அவரோட வாழ்க்கையின் முறை என்ன, எப்படி அவர் ஆரம்பிச்சாரு அப்படிங்கறது. அவர் வந்து குஜராத்தில் சோமநாதர் ஆலயத்து முன்னாடி ஒரு டீ சேல்ஸ் பண்ணுற ஒரு மனிதராக தான் அவர் ஆரம்ப காலத்தில் இருந்தார். அதன் பிறகு பார்த்திங்கன்னா இன்றைக்கி வந்து பொருளாதாரத்தில் உலக அளவில் வந்து 6வது இடத்துல இருக்கக்கூடிய ஒரு சாம்ராஜ்யத்தை உருவாக்கியிருக்காங்கன்னு சொல்லலாம். அப்போ அதற்கு உண்டான அவங்களுக்கு அடிப்படையாக உள்ள விஷயம்னு பார்த்திங்கன்னா, நார்த் இந்தியன்ஸ் எல்லாருமே கணபதி வழிபாடு லக்ஷ்மி வழிபாடு ரெண்டு பண்ணுவாங்க. அதில் வந்து முக்கியமாக பால பாடமாக அவங்க கொடுக்குற விஷயம்னு பார்த்திங்கன்னா, நிதி கணபதி வழிபாடு. ஓம் வக்ர துண்டாய நம, ஓம் வக்ர துண்டாய ஹும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓம் வக்ர துண்டாய ஹும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை 100,000 தடவை சொல்கிறவங்களாம் இருக்காங்க. சாண்டிங்லே இருப்பாங்க அந்த மந்திரத்தை. அதுபோல் நீங்களும் எல்லாருமே நம்மளோட நேயர்கள் எல்லாரும் இந்த ஓம் வக்ர துண்டாய ஹும் அப்படிங்கிற இந்த மந்திரத்தை தொடர்ந்து ஜெபிச்சுக்கிட்டே இருங்க. இந்த நிதி கணபதியோட அருள் உங்களுக்கும் கிடைக்கும், நீங்களும் அம்பானி ஆவீங்க. உங்களோட வாழ்க்கையில் பொருளாதார முன்னேற்றத்தை கொடுக்கறதுக்கு அடிப்படையாக உள்ள விநாயகர் வழிபாடு ஆரம்பிங்க. நிச்சயமாக நமக்கு மிக சிறப்பான வாழ்க்கை கிடைக்கும். இது வந்து நான் வந்து உச்சிஷ்ட கணபதி உபாசன தெய்வமாக எனக்கு எடுத்திருக்கிறதுனால, திருநெல்வேலியில் உள்ள தாமிரபரணி ஆற்றங்கரையில் உள்ள உச்சிஷ்ட கணபதி தான் என்னோட உபாசன தெய்வம். அவரோட அனுகிரகத்தோட நான் சொல்கிற இந்த விஷயத்த நம்பிக்கையோடு எல்லாரும் இதை செய்ய ஆரம்பிங்க. இந்த நிதி கணபதி மந்திரத்தை தொடர்ந்து சாண்டிங் பண்ணுங்கள். முடிஞ்சால் டெய்லி எழுதுங்க. உங்கள் வாழ்க்கையில் அடுத்த ஆண்டு இந்த நாளில் என்ன பொருளாதாரத்தில் மாற்றம் இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்களே உணர்வீங்க. விஸ்வரூப வெற்றி உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். நன்றி நற்பவி. தும்பிக்கையான் மீது நம்பிக்கை வையுங்கள், வாழ்வில் விஸ்வரூப வெற்றி நிச்சயம் அப்படின்னு வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்க அம்மா. தொடர்ந்து பேசுவோம், நேர இணைப்பில் இருக்காங்க. வணக்கம், நேரம் நல்ல நேரம், யாரு பேசுறீங்க? ஓகே அம்மா, டிப் ஃபார் தி டேயா எங்களுக்காக ஏதாவது ஒரு விளக்கம் சொல்லுங்க. நிச்சயமா, அதாவது இப்ப நம்ம இந்த சொன்ன விஷயம், இந்த நிதி கணபதி மந்திரத்தையே எடுத்துக்கோங்கம்மா. இது வந்து அவங்க, அதாவது திருவாய் அம்பானி வந்து இந்த விஷயத்தை வந்து சின்னதாக ஆரம்பித்தார் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு வந்து ஒரு 10,000 முறை கூட சொல்லுவாருங்க. அதுபோல தான் இந்த நற்பவி மந்திரம். இது மாதிரி எளிமையான மந்திரங்களை சொல்லி நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றிகள் அடையலாம். நம்பிக்கையோடு இந்த விஷயத்தை செய்யுங்க. நிச்சயமாக அம்பானி, எல்லாருமே அம்பானி ஆகலாமான்னு நினச்சிற விளக்கம் கேட்பீங்க, கமெண்ட் போடுவீங்க. இதெல்லாம் தவறான அமைப்பு. நான் தான் ஊர் தான் நான் சொன்னேன், விளக்கெண்ணெய் தடவிக்கிட்டு உருண்டாலும் ஒட்டுறது தான் ஒட்டும், உருண்டு தான் பார்ப்போமே, ஒட்டுற வரைக்கும் ஒட்டுட்டோம். நம்பிக்கையோடு முயற்சி பண்ணுங்கள், வெற்றி நம்மதே. நன்றி. வரம் போன்ற விளக்கம் கொடுத்தீங்கம்மா. நாங்க எல்லாருமே ஆனந்தமான அதே சமயம் ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழ்வதற்கும் தேவையான அத்தனை விளக்கங்களையும் பகிர்ந்துட்டீங்க. மிக்க நன்றி அம்மா. நன்றிங்கம்மா நற்பவி. அங்கே இடி முழங்குது, கருப்பசாமி தங்க கலசம் மின்னுது. என் மாளிகைப்பாறை கருப்பண்ண சுவாமியின் பாதம் பணிந்து மீண்டும் அடுத்த வாரம் இதே நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கிறேன். இந்த வாரம் வெள்ளிக்கிழமை அன்று நம்மளோட புதுயுகம் டிவி யூடியூப் சேனலில் என்னோட நிகழ்ச்சியை, நற்பவி சேனல் நிகழ்ச்சியை நீங்கள் பார்க்கலாம். நன்றி நற்பவி. அதுபோலவே என்னோட வாஸ்து கன்சல்டேஷன், இருப்பியல் சார்ந்த வாஸ்து கன்சல்டேஷனுக்காக நீங்கள் தாராளமாக புக் பண்ணிக்கலாம். உங்கள் எல்லாத்துக்கே வந்து இருப்பியல் சார்ந்த வாஸ்துவின் அடிப்படையில் உங்கள் வீட்டை கரெக்ஷன் பண்ணி கொடுக்கறதுக்கு இறையாற்றல் துணையுடன் வருகிறேன். நன்றி நற்பவி. அதுபோலவே டேரட் அஸ்ட்ராலஜி, பிருகநந்தி நாடி ஜோதிடம், தாரை சிம்பல்ஸ் எடுக்கிறதுக்கு இது போன்ற விஷயங்களுக்கு ஆன்லைன் கன்சல்டேஷன் உண்டு. என்னோட நம்பரில் காண்டாக்ட் பண்ணி நீங்கள் புக் பண்ணிக்கலாம். நன்றி நற்பவி. வாழ்க நற்பவி. ஆண்டாள் நாச்சியார் திருவடிகளே சரணம். யோகிராம் சுரத்குமார். வாழ்க தமிழ், வாழ்க நற்றமிழர், வாழ்க பாரத மணித்திருநாடு. வந்தே மாதரம். நற்பவியம் நற்பவிங். புதுயுகத்துடன் இணைந்திருங்கள், மகிழ்ந்திருங்கள்.